ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாலம். டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான முக்கியமான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. பொதுத்துறை பணியிடங்கள் குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுடன் சேர்ப்பு டிஎன்பிஎஸ்சி முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து குவாலிஃபிகேஷனாக வந்து இருந்தது. குரூப் 4க்கு வந்து 10ஆம் வகுப்பு வந்து கல்வித்தகுதியாக வந்து இருந்தது. குறிப்பிட்ட சில தேர்வுகளுக்கு வந்து குறிப்பிட்ட கல்வித்தகுதி இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். உதவி பொறியாளர் அப்படின்னா பிஇ பிடெக் இருக்கணும், அதே போல் வேளாண் அலுவலர்னால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்கணும். இது போல் குறிப்பிட்ட சில பதவிகளுக்கு மட்டும் தனியாக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து தேர்வுகளை வந்து நடத்தினாங்க. மற்றபடி ஏதாவது ஒரு டிகிரி வந்து கல்வித்தகுதியாக இருக்கிற போஸ்ட் எல்லாத்தையும் வந்து குரூப் 2 குரூப் 2 கீழே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில் தமிழக அரசு சமீபத்தில் ஒரு மசோதா வந்து நிறைவேற்றினாங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம், வீட்டு வசதி வாரியம், ஆவின், மாநகர போக்குவரத்து கழகம், இது போல் தமிழக அரசு கீழே இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களுடைய பணியிடங்களையும் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி தான் வந்து நிரப்பும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இதற்கு தேவையான பணியாளர்கள் இதுவரைக்கும் அந்தந்த பொதுத்துறை நிறுவனமே தனியாக வந்து தேர்வு நடத்தி ஆட்களை வந்து தேர்வு செஞ்சாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு முறைகேடுகள்லாம் வந்து நடக்குது அப்படின்றனால அனைத்து பணியிடங்களும் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து நிரப்பப்படும் அப்படின்ற மசோதா வந்து நிறைவேற்றியிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு பொதுத்துறை பணியிடங்களில் வந்து குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A தேர்வுகளோடு இணைத்து வந்து நடத்துறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பதவியிடங்களுக்கு வந்து ஒரு தொழில்நுட்ப கல்வி வந்து தேவை அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த தேர்வுகளை வந்து தனியாக நடத்துறதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி முடிவு பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்து வந்திருக்கு. இப்போ பொதுத்துறை நிறுவனங்களில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்தர், இது போல் பதவியிடங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே குரூப் 4ல அரசு கீழே வந்து இருக்கிற இந்த பதவியிடங்கள் வந்து இப்போ பொதுத்துறை நிறுவனங்களுடைய பதவிகளையும் டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 4 மூலமாக வந்து நிரப்புவாங்க. உதவியாளர் மற்றும் அதற்கு இணையான பதவிகள் வந்து குரூப் 2 அல்லது குரூப் 2A தேர்வுகளோடு சேர்க்கறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. குரூப் 2 குரூப் 2A உடைய தேர்வு அறிவிப்பு பிப்ரவரியிலையும் 5831 வேகன்சிஸ் வந்து நிரப்பப்படும் அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் இந்த பொதுத்துறை பணியிடங்களையும் வந்து சேர்க்கும் பொழுது இன்னும் வந்து அதிகமாகும். அதே போல் குரூப் 4 தேர்வு அறிவிப்பு மார்ச்சில் வர இருக்கு. அதில் 5655 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதில் வந்து இன்னும் இதுவும் சேரும்பொழுது அதுவும் வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதனால் குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுடைய இப்போ இருக்கிற வேகன்சிஸோட இன்னும் வந்து இந்த மின்சார வாரியம், மாநகர போக்குவரத்து கழகம், ஆவின், வீட்டு வசதி வாரியமுடைய பொதுத்துறை நிறுவனங்களுடைய காலி பணியிடங்களையும் சேர்க்கும் பொழுது இன்னும் வந்து வேகன்சிஸ் வந்து அதிகமாகும் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்பில் சொல்லியிருக்காங்க.